வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வெறித்தனமான வேகமான படம், புரியலையா? உலகத்துல ஜானி சின்ஸ்க்கு அடுத்ததான் ரொம்ப ஃபேமஸான ஒரு மொட்டை என்ன, அது நம்ம தலைவர் வின் டீசல் தான். அவர் நடிச்சு கலக்கி இருக்கிற ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நயனை தான் இன்னைக்கு பார்க்க வரோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ்ல தான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு புது கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்களே, அந்த மாதிரி இந்த படத்துலயே ஒரு புது கேரக்டர் இருக்கு. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு படம் ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஆரம்பிக்கு. 1989 நம்ம மொட்டையன் டாமினிக் டொரெட்டோட அப்பா ஜாக் டொரெட்டோ ஒரு கார் ரேஸ் பந்தயத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு சப்போர்ட்டா பிட் க்ரூல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கிற நம்ம மொட்டையனும் அவனுக்கு ஜாக் அப்படின்னு ஒரு தம்பியும் இருக்கான். அந்த ரேஸ்ல நம்ம மொட்டையனோட அப்பாக்கு எதிரா பந்தயத்துல இருக்கிற ஒருத்தன் சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரேஸ்ல ஜெயிச்சிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி நடக்கு. ரேஸ்ல கார் ஓட்டிட்டு இருக்கப்போ அப்பாவோட கார்ல நைட்ரஸ் திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த கேப்ல அவரோட எதிரி இவரோட காரை லைட்டா தட்டி விட அது பறந்து போய் பக்கத்துல இருக்கிற ஃபென்ஸ்ல பட்டு தீப்பிளம்பா வெடிச்சு செதறிது. அங்கேயே அவர் செத்தும் போயிடுறாரு. இது நடந்த கொஞ்ச நாள்லயே உடஞ்சு கிடக்குற அவங்க அப்பா உடனே காரு குப்ப மாதிரி ஒரு இடத்துல கிடக்கு. அந்த இடத்துக்கு அவரோட காரை தட்டி விட்ட அந்த இன்னொரு டிரைவர் வரான். அப்போ அவனுக்கும் நம்ம மொட்டையனுக்கும் சின்ன வாக்குவாதம் மாதிரி நடக்கு. அதுல நம்ம மொட்டையன் ஒரு ஸ்பேனர் எடுத்து மண்டையில அட்டியாருன்னு அடிச்சு சாவாத குறைய அடிச்சிட்டான். அட்டம் மர்டர் கேஸ்ல மொட்டையனை உள்ள தள்ளிடுறாங்க. இது படம் ஆரம்பிக்கிறப்ப லைட்டா காமிக்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக். பல வருஷங்கள் உருண்டோடிட்டு ஒரு 7-8 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம மொட்டையன் அவனோட வைஃப் லெட்டி அவனுக்கு ஒரு சின்ன குழந்தைன்னு எல்லாருமே ஊருக்கு வெளியே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் வர்ற சத்தம் கேக்கு. ஆஹா, எவனோ எதிரில வாடாம சொல்லிட்டு அவனோட குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ள ஒளிய சொல்லிட்டு லெட்டி கையில ஒரு பிஸ்டலும் நம்ம மொட்டையன் கையில ஒரு ஷாட்கன்னு தூக்கிட்டு வந்து நிக்கான். கவலைப்படாதீங்க, இந்த ஷாட்கன்ல ஸ்கோப் கிடையாது. அந்த கார்ல இருந்து யார் இறங்கி வரான்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொட்டையனோட டீம்ல இருக்கிற காமெடியான கருப்பன். மண்டையில முடி மட்டும் இருந்தா ஆளு புக்கர்டி மாதிரி இருப்பான். பார்த்தா அவனோட பழைய டீமே அங்க வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் நோபடின்னு ஒரு ஆள் உண்டு. கடந்த 2-3 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாட்ல பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டர் நோபடிங்கிறவர் தான் இவங்களுக்கு எல்லாம் பாஸ் மாதிரி. அவரு சைஃபர்னு சொல்லக்கூடிய வில்லி ஒருத்திய கைது பண்ணிட்டு பிளைட்ல கூட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப ஏதோ சில ஆளுங்க அந்த பிளைட்ட அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த பிளைட் கீழே விழுந்து நொறுங்கலுக்கு முன்னாடி அவரு வீடியோ மூலமா ஹெல்ப் வேணும்னு கதறி இருக்காரு. அந்த வீடியோவை போட்டு காமிச்சு அந்த பிளைட் எங்க விழுந்து நொறுங்குச்சு அப்படிங்கிற லொகேஷனையும் சொல்லி அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு நம்ம மொட்டையனை கூப்பிடுறாங்க. இவனே பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான், இப்ப தேவையில்லாம வந்து சொல்லணும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கான். ஆள் போகாம இருந்தா கதனை ஒரு ஆள் இல்ல. அதனால நம்ம மொட்டையனோட வைஃப் லெட்டி நீ வந்தா வாவே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு நைட்டா பைக் எடுத்துட்டு அவங்க டீம் இருக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு மொட்டையன் ஐபேட்ல மிஸ்டர் நோபடி கதன அந்த வீடியோவை திரும்ப பிளே பண்ணி பார்க்கான். அப்பதான் ஒண்ணு கவனிக்கான், அந்த வீடியோல பின்னாடி அவனோ சில்வர் டாலர் போட்டுருக்கு தெரியுது. அதை பார்த்தோடனே நம்ம மொட்டை ஷாக் ஆகிறான். உடனே பக்கத்துல இருக்கிற டேபிள் டிராயர் ஒன்னு திறந்து பார்க்கான். அதுல ஏகப்பட்ட போட்டோ கிடக்கு. அதுல ஒரு போட்டோ எடுத்து பார்க்கான், அதுலயும் ஒரு சர்ச்சில் சிலுவை போட்டுருக்கு. உடனே அடுத்த நாள் காலையில அந்த டீம் பிளைட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி கார்ல வந்து நிக்கிறான் நம்ம மொட்டையன். இவனும் டீம்ல ஜாயின் பண்ணிடுறான். முன்னாடி இந்த புலப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்த நம்ம மொட்டையன் இந்த சிலுவையை பார்த்தோன்னே ஏன் திரும்ப வரான் தெரியுமா, இது அவனோட தம்பி போட்டிருந்த அதே சில்வர் டாலர். எல்லாரும் பிளைட்ல ஏறி சென்ட்ரல் அமெரிக்கால ஒரு காட்டுக்கு நடுவுல அந்த பிளைட் உளுந்து நொறுங்கி இருக்கு, அங்க போறாங்க. ஆளுக்கு ஒரு கார் ஜீப்னு ஒவ்வொரு வண்டி எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த நாட்டோட மிலிட்டரிக்கே தெரியாம அந்த ஏரியாக்குள்ள நுழையாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அந்த பிளைட் நொறுங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுல நம்ம டீம்ல ஒரு ஹேக்கர் கேர்ள் இருக்கா. அவ ஏதோ ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் வச்சிருக்கா. அதை வச்சு ட்ராக் பண்ணி அந்த பிளைட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு இரும்பு பெட்டி கிடைக்கு. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள தேங்காய் சிரட்ட மாதிரி ஏதோ ஒரு மிஷின் கிடக்கு. அதை கையில எடுக்கவுமே சட சட சடன்னு துப்பாக்கி வச்சு யாராவது சுடுறாங்க. என்னன்னு பார்த்தா எதிரி டீம் ஒன்னும் இந்த தேங்காய் சிரட்ட மிஷினை தூக்க வந்திருக்காங்க. உடனே லெட்டி அவளோட பைக் பின்னாடி இந்த தேங்காய் சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு சர்ன்னு அங்க எஸ்கேப் ஆகுதா. நம்ம மொட்டையன் கிட்டே எல்லா உணவுகளும் கார் தூக்கிட்டு போறாங்க. நம்ம புக்கர் டீம் மட்டும் தனியா மாட்டிக்கிறான். ஒரு டீம் நம்மளோட டீம் தொலைத்திட்டு போயிருது, இன்னொரு டீம் தனியா மாட்டிக்கிட்ட புக்கர் டீ போட்டது எல்லாமே ரவுண்ட போடுறாங்க. அப்ப நம்ம புக்கர் டீ கையில ஒரு AK-47 கிடைக்க சும்மா சுத்தி சுத்தி சுடுறேன் எல்லாவும் பீஸ். அங்க இருந்து புக்கர் டீம் ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்ப நம்மளோட டீம் எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ஆர்மியா தொலைத்திட்டு இருக்கு. இவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்ட ஒரு பெரிய நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்குள்ள பூந்துடுறாங்க. அதுக்குள்ள போக பயந்து போன எதிரியோட ஆள்கள் அங்கே நின்றுறாங்க. அந்த நிலத்துக்குள்ள வண்டி போக போக கீழே இருக்கிற கண்ணி வெடியெல்லாம் டம் டம்னு வெடிக்கி இருந்தாலும் நம்ம ஆளுங்க வெறித்தனமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தூரத்துல மலை உச்சியில இருந்து ஒருத்தன் பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்கான். அவன் கழுத்துலயும் இந்த சில்வர் டாலர் கிடக்கு. யாருன்னு தெரியுதா, நம்ம மொட்டையன் டாமினிக் டொரெட்டோட தம்பி. அந்த கண்ணி வெடியில இருந்து தப்பிக்க நம்ம டீம் ரெண்டா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுல நம்ம மொட்டையனும் லெட்டியும் அந்த தேங்காய் சரட்ட டிவைஸ் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களை போக்கஸ் பண்ணி ஒரு காரு இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பயங்கரமான ஆக்சன் சீக்வன்ஸ் நடக்குது. வழக்கம் போல பறந்து போய் விழப்பட லெட்டிய நம்ம மொட்டையன் காரை வச்சே கேட்ச் பிடிச்சிடறான். அப்போ கீழே விழுந்த அவ பைக்ல இருந்து அந்த டிவைஸ் உருண்டு ஓடுது. அதை கார்ல வந்து மங்காத்தா ட்ரிஃப்ட் போட்டு கையில லாவகமா தூக்குறான் நம்ம ஜான் சீனா. இவன் பேர் ஜேக்கப். இவன் தான் நம்ம மொட்டையன் டாமினிக் டொரெட்டோட தம்பி. இவங்கள இவ்வளவு நேரமா துரத்திட்டு இருந்த அந்த ராணுவ ஆளுங்களே இவன் சைடு இருக்கிறவங்க தான். அந்த டிவைஸ் எடுத்துட்டு ஜான் சீனா கார்ல பறந்து ஓடவும் பின்னாடியே நம்ம மொட்டையனும் லெட்டியும் கார்ல துரத்துறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த சேட்டை பிடிச்ச கார் துரத்திட்டு வருது. அதை ஓங்கி ஒரு இடி இடிச்சு தள்ளுறான் நம்ம புக்கல்டி. இடிச்ச வேகத்துல புக்
முக்கட்டியோட வண்டியும் கண்ட்ரோலே இல்லாம மலைக்கு கீழே சரிவிட்டு போகுது. இவங்க இடிச்ச கார் வேற பக்கத்துல ரோலிங் அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. நேரம் அங்க இருக்கிற ஒரு கைத்து பாலத்துல வண்டி ஏத்துறான். அவன் வண்டி ஏத்தவும் உருண்டு வந்து அந்த எதிரி காரு அந்த பாலத்தை அத்து விட்டுருது. பாலம் கட 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 கடன்னு உடஞ்சு விழ உடஞ்சு விழுற பாலத்துல பிளைட் மாதிரி அவங்க பறந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஜான்சினாவை நம்ம மொட்டையனும் லெட்டியும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போதாதைக்குன்னு அவங்களுக்கு பின்னாடி ஹெலிகாப்டர்ல வில்லனோட ஆளுங்க வேற சுட்டுக்கிட்டே வராங்க. பார்த்தா அந்த மலையோட எஜ்ஜே வந்துருது. ஆனாலும் ஜான்சினா வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்காம அந்த மலையில இருந்து காரோட தாவறான். அப்ப கரெக்டா தூரத்துல இருந்து ஒரு ஜெட்டு பறந்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு ஜான்சினா காரை பிடிச்சிட்டு பறந்துருது. இப்போ நம்ம மொட்டையன் அந்த ஹெலிகாப்டர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். பாலம் வேற உடஞ்சு விழுந்துகிட்டு வழக்கம் போல நம்பவே முடியாதபடி மலை மேல இருந்து தாவி ஒரு கைத்தை பிடிச்சிக்கிட்டு டார்சன் மாதிரி இந்த மலையில இருந்து அந்த மலையில போய் விழுந்துறாங்க. ஏனோ தெரியல துரத்திட்டு வந்த ஹெலிகாப்டர் அவங்கள சும்மா விட்டுட்டு போயிருது. திரும்ப நம்ம டீம் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க. அப்ப எல்லாரும் அரண்டு போய் கேட்காங்க, எவ்வளவு மலை மேல இருந்து காரோட ஜம்ப் அடிக்க ஜெட்டு அலைக்கு தூக்கிட்டு போகுது அப்படின்னு போய் கேட்காங்க. அப்பதான் நம்ம மொட்டையன் அவன் என் தம்பி தான் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்லி பிளாஷ்பேக் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப நம்ம மொட்டையன் தம்பி ஜான்சினா அந்த படத்தோட மெயின் வில்லன் கேட்டா கிடையாது, இவன் ஓட்டோ அப்படின்னு ஒரு ஆளுக்கு வேலை செய்யறான். அந்த ஓட்டோங்கிறவன் இவனுக்கு காசு கொடுத்து அந்த டிவைஸ் ஆட்டேபிள் வர சொல்லியிருக்கான். அதைத்தான் நம்ம தம்பி பண்ணிருக்கு. வில்லனோட பேஸ்ல பயங்கரமான செக்யூரிட்டிக்கு நடுவுல ஒரு பொண்ணு ஒன்று ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. இது பொண்ணு இல்ல பூலாந்தேவி, இவ தான் அந்த வில்லி சைஃபர். இவளை கைது பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற போதான் அந்த பிளைட்டை இவனும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப ஜான்சினாவோட வீரத்தையும் புஜா பல பராக்கிரமத்தையும் பார்த்த சைஃபர் அவன் பேச்சு கொடுத்து இவளோட ஆளை மாத்திடலான்னு ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஆளோ கட்ட பிரம்மச்சாரி, ஒரு இன்ச் அசைய மாட்டேன்ட்டான். ஒழுங்கு மரியாதையா இந்த டிவைஸோட இன்னொரு பகுதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கவும் அது எடின்பர்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஆக ஜான்சினாவோட அடுத்த மிஷன் எடின்பர்க்ல இருக்கிற இந்த டிவைஸோட இன்னொரு பாதியை கண்டுபிடிக்கிறது. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க ஒரு சீக்ரெட் பேஸ் இருந்து அங்க வச்சு ஒர்க் பண்ணாதான் டீமா ஒர்க் பண்ண வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குகையை கண்டுபிடிச்சு அதை இவங்களோட ஆபீஸ் ஆக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. இவங்க லேப்டாப் அது இதுன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பொண்ணு அங்க வரா. யாருன்னு பார்த்தா நம்ம மொட்டையனோட தங்கச்சி மியா டொலேட்டோ. அதான் இதுக்கு முந்தைய பாகங்கள்ல பால் வாக்கருக்கு ஜோடியா நடிச்சவங்க. மியாக்கும் இந்த மிஷன் பத்தி எப்படியோ தெரிஞ்சு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அங்க வந்திருக்கா. இப்போ நம்ம டீம் எல்லாம் ஓரளவு செட் ஆயிட்டு நம்ம டீம்ல அந்த ஹேக்கர் கேர்ளு அந்த டிவைஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டா. இவங்க கண்டுபிடிச்ச அந்த தேங்காய் சரட்டை அந்த டிவைஸ்ல ஒரு பாதி தான், அதே மாதிரி இன்னொரு பாதி இருக்கு. இந்த ரெண்டு பாதியையும் ஒன்னா சேர்த்தா அந்த டிவைஸ் முழுமை அடையும். அதை வேலை செய்ய வைக்க ஒரு ரகசிய கீ ஒன்னு இருக்கு. இந்த டிவைஸ் பேர் தான் ப்ராஜெக்ட் ஆரிஸ். இந்த ரெண்டு பாதியும் ஒன்னா சேர்த்து அந்த ரகசிய கீ மட்டும் கொடுத்துட்டா இந்த டிவைஸை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் மிஷினு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது யார் கையில இருக்கோ அவங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் எந்த இடத்துல கொண்டு போய் வேணாலும் வெடிக்க வைக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா வழக்கம் போல உலகம் ஆபத்துல இருக்கு. எவனோ ஒரு வில்ல உலகத்தை சோழி முடிக்க பார்க்கான். அது சோழி முடிவதற்கு முன்னாடி நம்ம ஆளுங்க உலகத்தை காப்பாத்தணும். இதுதான் பாட்டம் லைன். இந்த டிவைஸை செயல்பட வைக்க ஒரு ரகசிய கீ இருக்க, அது என்னங்கிறத மிஸ்டர் நோபடி அவர் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சுட்டா போயிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா ரெண்டு பாட்டுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இறந்து போன நம்ம சைனா மண்டைய ஹானோட போட்டோவா காமிக்காங்க. அப்பதான் நம்ம மொட்டையன் ஃபர்ஸ்ட் சீன்ல டிராயர்ல ஒரு போட்டோ எடுத்து சர்ச்ச சிலுவை பார்த்தானே அந்த போட்டோவை மறுபடியும் எடுத்து பார்க்கான். அது ஹான் செத்த அன்னைக்கு இவனுக்கு மெயில வந்தது, அதுவும் டோக்கியோல இருந்து வந்திருக்கு. டோக்கியோல தான் ஹான் செத்த மாதிரியும் காமிச்சாங்க. ஆஹா இது பெரிய சதித்திட்டமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹானோட சாவை பத்தி விசாரிக்க அவனோட ஒய்ஃப் லெட்டியையும் தங்கச்சி மியாவையும் டோக்கியோக்கு அனுப்பி விடுறான். அதே நேரத்துல நம்ம மொட்டையன் அவனோட தம்பி ஜான்சினாவை தேடி கண்டுபிடிக்கணும் முடிவு பண்றான். உடனே அவனுக்கு பிளாஷ்பேக்ல நினைவுகள் போகுது. இவனோட அப்பன் கார டிராக்ல இடிச்சு கொன்னவனை ஸ்பேனரை வச்சு அடி என்ன அடிச்சு ஜெயிலுக்கு போன நம்ம மொட்டையன் அந்த ஜெயில இருக்கிற ரெண்டு பேர் மூலியமா தான் இவனுக்கு தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு ஐயா ஓட்டின கார்ல மெக்கானிக்கா இருந்தவன் இவனோட தம்பி ஜான்சினா தான். அவன் கார்ல ஏதோ குளறுபடி பண்ணி வச்சனாலதான் அந்த கார் வெடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மொட்டையன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே நேரம் அவன் தம்பியை தேடி போயிருக்கான். இவன் ஜெயில இருந்த காலத்துல அவன் தம்பி ஸ்ட்ரீட் ரேசிங்ல பெரிய கையாயிட்டான். ஒவ்வொருத்தனையும் முடிஞ்ச ரேஸ்ல வந்து என்ன ஜெயிச்சு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு வெயிட் காமிச்சுட்டு இருந்திருக்கான். அப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரம் அங்க போன நம்ம மொட்டையன் அவன் தம்பிய நான் அவன் கூட ரேஸ்க்கு வரேன், நீ ஜெயிச்சா நான் பழையபடி வீட்டுக்கு வந்துடுறேன், ஆனா நீ தோத்துட்டனா காரை நிப்பாட்டாம அப்படியே ஓடிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரவே வராத அப்படிங்க. ஏன்னா இப்படி லூசு மாதிரி பேசல அப்படின்னு அவன் கேட்கவும் இல்ல அப்பா செத்த அன்னைக்கு அவர் கார்ல நீ தான் ஏதோ வேலை பார்த்துருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னாலதான் அவர் செத்தாரு, உன தம்பின்னு கூப்பிடுறதுக்கே கேவலமா இருக்கு, ரேஸ்ல வந்து என்ன ஜெயிச்சு காமிக்கல அப்படிங்க. உடனே ரெண்டு பேர் ரேஸ் வைக்காங்க. வழக்கம் போல தீப்பொறி பறக்க ரேஸ் சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்காங்க. கடைசியா ஜான்சினா தோத்துறான். காரை நிப்பாட்டாம அங்க இருந்து அப்படியே கிளம்பன வந்தான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மொட்டையன் இப்பதான் ஜான்சினாவை பார்க்கான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் சின்ன வயசுல வாழ்ந்த இடத்துக்கு போறான். அங்க பட்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்ம மொட்டையன் ஜெயிலுக்கு போனப்போ அவன் தம்பி ஜான்சினாவை இவனோட வீட்டுல எடுத்து பாத்துக்கிட்டவன். அப்போ அவன்கிட்ட போயிட்டு என் தம்பி ஜேக்கப் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கவும் அவன் லண்டன்ல இருக்காங்கிற விஷயத்தை இவனுக்கு சொல்றான். உடனே மொட்டையன் லண்டனுக்கு கிளம்புறான். டீம் மூணா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. லெட்டியும் மியாவும் ஹானோட சாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக டோக்கியோ வந்திருக்காங்க. நம்ம காமெடி பண்ற புக்கர்டியும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த ஆபரேஷனுக்கு தேவைப்படுற கார் எல்லாம் வாங்குறதுக்காக கார் மெக்கானிக் மூணு வேலை பார்க்க வந்திருக்காங்க. பேருக்கு தான் சாதாரண மெக்கானிக்,
அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நம்ம நடுமுடி நட்டுக்கிட்டு நிற்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான வேலையை பாக்குறவங்க இவனுங்க. ரெண்டு பேரும் அவனுகிட்ட கார் எதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க. அவனுங்களோ விண்வெளிக்கு போற ராக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் எடுத்து கார் பின்னாடி மாட்டி அது எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம காமெடி ட்வின்ஸ் அரண்டு போய் கவனிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம். ஆஹா, இவனுக்கு பெரிய ஜெகஜால கில்லாடி இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த ராக்கெட்டு கார் எல்லாம் வேண்டாம், சாதாரணமா ரோட்ல போற மாதிரி குண்டு உள்ள ஜோடாவே கொடுங்கப்பா அப்படிங்க. இந்த பக்கம் லண்டனுக்கு வந்த நம்ம மொட்டையன் அங்க ஒரு கிளவியை சந்திக்கான். அந்த கிளவி ஒரு திருட்டு கிளவி. அப்பதான் ஒரு நகை கடையில கொள்ளையடிச்சிட்டு வெளியே வரா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஏழாவது பாட்டிலும் எட்டாவது பாட்டிலும் வர்ற வில்லனுங்களோட அம்மா. இவளுக்கு லண்டன்ல தெரியாத ஆளே கிடையாது, போவாத இடமே கிடையாது. அப்ப இவட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கவாதான். ஆனா அங்கேயுமே டைரக்டர் ஒரு பயங்கரமான கார் சேசிங் வச்சிருக்கான். சேஸ் முடியிற இடத்துல பாத்தீங்கன்னா கிளவி நம்ம மொட்டையனை ஒரு பில்டிங் முன்னாடி விட்டுட்டு, நீ தேடி வந்த உன்னோட தம்பி இங்கதான் இருக்கான், பார்த்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த பில்டிங்ல பயங்கரமா பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. மொட்டையன் அந்த பில்டிங் குள்ள போக பார்க்கான். அப்போ எழுத்தாப்புல ரெண்டு பேர் வந்து மறிச்சு நிக்காங்க. ஒன்னு யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட வில்லன் ஆட்டோ, இன்னொருத்த அவனோட அடியால ஒரு மாட்டுப்பய. நம்ம மொட்டையனை பார்த்து வந்த வழியே திரும்ப ஓடிலே அப்படிங்க. தம்பி ஒழுங்க நவுளுங்க, இல்ல கண்ணா மட்டையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இவனு ரெண்டு பேரும் மொட்டையனை உள்ள போக விட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஜான்சினா நின்றுட்டு இருக்கான். அவனை பார்க்கவும் இவனோட அப்பா செத்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிற பழைய ஞாபகம் எல்லாம் நினைவுக்கு வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி துப்பாக்கி காமிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த வில்லன் ஓட்ட உள்ள வரான். கூடவே லண்டன் நாட்டோட இன்டர்நேஷனல் போலீஸும் உள்ள வந்துருது. நீ என் நாட்டுக்குள்ளே வந்து என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே துப்பாக்கி காட்டி மிரட்டுறியா, சட்டத்துக்கு புறம்பா என் நாட்டுக்குள்ள வந்து கொலை மிரட்டல் விடுத்தனால உன்னை இன்டர்நேஷனல் போலீஸ் கைது செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹரியோட சிங்கம் பட லாஜிக் இணையா ஒரு லாஜிக்கை வச்சு நம்ம மொட்டையனை தூக்கிட்டு போயிடறாங்க. இன்டர்நேஷனல் போலீஸ் அவங்களோட வேன்ல மொட்டையனை ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க இன்னொரு ட்விஸ்ட், அங்க உட்காந்துருக்கிற போலீஸ் எல்லாம் முகமுடியை கலத்துறாங்க. பார்த்தா ஒவ்வொன்றும் அழகான பெண்கள். இந்த டோலிகள் கூட்டத்தோட தலைவி நம்ம மொட்டையனோட பழைய ஃப்ரெண்டு, அதனாலதான் இந்த ஆபத்தான சிச்சுவேஷனை வந்து நம்ம மொட்டையனை காப்பாத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லெட்டியும் மியாவும் டோக்கியோல போய் நம்ம ஹானோட வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்காங்க, அங்க ஒரு போட்டோ இருக்கு, அதுல ஹான் கூட ஒரு பொண்ணு இருக்கா. இவன் பொண்ணை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கி. உடனே ஒரு நாலஞ்சு வயது துப்பாக்கி வாழோட இவங்களை கொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு வயதையும் அவங்க வந்து காப்பாத்துது. இவங்க பங்குக்கு இவங்களும் ஒரு நாலு பேர் தூக்கி போட்டு அல்லையில மிதிக்காங்க. வீட்டை உடச்சிட்டு வெளியே விழுந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லெட்டியை கொள்றதுக்கு ஒரு மூணு பேர் ஓடி வராங்க. அப்ப தூரத்துல இருந்து எவனோ ஸ்னைப்பரை வச்சு அந்த மூணு பேரையும் பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். நம்ம ஆளுகள்லாம் எவ்வளவு அது அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் நின்று பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி செத்து போன ஹானு அங்க ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு நிக்கான். அடுத்த சீன்லயே அந்த டிவைஸோட இன்னொரு பாதிய ஜான்சினா ஆட்டை போட போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டீம் அந்த இடத்தை சுத்தி ரெடி அணிக்காங்க. நம்ம ஹேக்கர் கேர்ள் லேப்டாப் வச்சு அந்த டிவைஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறா. அந்த மெக்கானிக்களை பார்க்க போன நம்ம புக்கர்ட்டியும் ஃப்ரெண்டும் இந்த மிஷனுக்கு தேவையான காரெல்லாம் அங்க வாங்கிட்டு வந்து நிக்காங்க. நம்ம மொட்டையனும் காரை ஓட்டிக்கிட்டே இன்னொருத்தர்ல வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹேக்கர் கேர்ளோட லேப்டாப் அந்த டிவைஸ் இருக்கிற இடத்தோட செக்யூரிட்டி கேமரா எல்லாமே ஒரு மாதிரி இறஞ்சிருது. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் வேலை செய்யாம போயிருது. அப்போ அங்க சந்தேகத்திற்கிடமா ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம புக்கர்ட்டி அவங்கள போயிட்டு மூஞ்சிலே ரெண்டு குத்து குத்திடுறான். அவங்க பிளாட் ஆயிடறாங்க. அப்ப அவங்களோட வண்டியை செக் பண்ணி பார்க்கப்பதான் தெரியுது உள்ள ஒரு பெரிய எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல இருந்து வர காந்த சக்தினால தான் அங்க இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸும் வேலை செய்யாம போயிட்டு. இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பயன்படுத்தி நம்ம ஜான்சினா உள்ள போய் அந்த டிவைஸோட இன்னொரு பாதியை ஆட்டையை போட்டுறான். ஆனா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை கண்டுபிடிச்ச நம்ம புக்கர்ட்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் வில்லனோட ஆளுங்க துப்பாக்கி முனையில பிடிச்சிடறாங்க. ஜான்சினா அந்த பில்டிங் மொட்டை மாடியில இருந்து கயிறு விட்டு அதுல வலியிட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். அதை பார்த்த நம்மளோட மொட்டையன் காரை எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ அந்த பில்டிங்ல இருந்து இந்த மெயின் வில்லனான ஓட்டோ வெளியே வரான். அதை நம்ம ஹேக்கர் கேர்ள் கவனிச்சிடறா. நான் அவனை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடிட்டு இவ ஓட்டோவை ஃபாலோ பண்ணி போறா. அங்க இருந்து நடந்து போற ஓட்டோ நேரா ஒரு கார்ல ஏறிட்டான். ஐயோ, இதுக்கு மேல எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவன் நம்ம மொட்டையில சொல்றா. பக்கத்துல ஏதாவது வண்டி இண்டி இருந்தா எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு மொட்டையை இவ்வளவு சொல்றான். இவ வாழ்க்கையில வண்டியே ஓட்டுனே கிடையாது, ஆனா இப்ப வேற வழி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பக்கத்துல கதவெல்லாம் ஓபன் பண்ணி சாவியோட ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு. சரி ரைட்டு, இதை எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டிக்குள்ள ஏறா. பார்த்தா அந்த வண்டி பின்னாடிதான் இவங்க பெரிய எலக்ட்ரோ மேக்னெட் வச்சிருக்காங்க. நம்ம புக்கர்ட்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் துப்பாக்கி முனையில உள்ள பிடிச்சு வச்சிருக்காங்க. இவ வண்டியை ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாத அந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஆன் பண்ண அவங்க கையில அந்த துப்பாக்கி எல்லாம் போயிட்டு அந்த காந்தத்துல ஒட்டிடுது. உடனே பின்னாடி இருந்த நம்ம ஆளுங்க அவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்க இவ வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டோவை ஃபாலோ பண்ணி போறா. அங்க ஏர்லயே டிராவல் பண்ணிட்டு இருந்த ஜான்சினாவை நம்ம மொட்டையன் ஒரு பில்டிங் குள்ள மலத்தி ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்ச ஜான்சினா ஸ்பைடர்மேன் மாதிரி ரோட்ல போற ஒவ்வொரு வண்டி மேலேயா தாவி ஓடுறான். நம்ம மொட்டை மொட்டை என்ன குறைஞ்சாலா, அவனும் அவன் பின்னாடியே தாவி கடைசி ரெண்டு பேரும் ஒரு வண்டி மேல வந்து விழுறாங்க. அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹேக்கர்கள் ஓட்டிட்டு வந்திருக்க வண்டி. அங்க இருந்து கீழே விழுந்த ஜான்சினா முன்னாடி இருக்கிற ஒரு சோப்ப கார் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுதான். ஆனா அவனை விரட்டி போயிட்டு இருந்த நம்ம ஹேக்கர்கள் சடானு இவங்க வண்டியில இருந்து அந்த மேக்னட்டோட ஃபுல் பவர் ஆன் பண்ண ஜான்சினோட காரு கடைகளை பிச்சுட்டு நேரா அவங்க வண்டிக்குள்ள போய் ஓட்டிடுது. அவனை பார்சல் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடறாங்க. நம்ம ஆளையும் அந்த டிவைஸையும் தூக்கிட்டு போயிட்டானுல அப்படின்னு சொல்லிட்டு
கடுப்புல வில்லன் ஓட்டோ அவனோட இடத்துக்கு வந்து அவன்கிட்ட இருக்கிற அடியாளர்கள் எல்லாரையும் திரட்டுறான். அப்போ அந்த கூண்டுக்குள்ள இருந்த சைஃபர் முன்னாடி ஜான்சினாவை அவ பக்கம் இழுக்க பார்த்தா, இப்போ வில்லன் ஓட்டோட்ட தந்திரமா பேசி அவனை அவ சைடு இழுக்க பார்க்க. நம்ம ஆளுங்க அவங்களோட பேஸான அந்த ரகசிய குகைக்குள்ள ஜான்சினாவை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வண்டியில இருந்த இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை அங்க வச்சு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல தான் அந்த குகைக்குள்ள நம்ம மியா லெட்டி கூட சேர்ந்து ஹானும் உள்ள வரான். அவன் உயிரோட இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாள் இவன் செத்துட்டான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, எப்படி திரும்ப வந்த அப்படின்னு கேக்குறப்பதான் ஹானு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். இதுக்கு முந்தின பாட்டுல வில்லனா வந்த நம்ம சொட்டையன் ஜேசன் சேத்தம் வெறிபிடிச்ச வேங்க மாதிரி இவங்க டீம்ல உள்ள எல்லாரையும் கொலை பண்ண கிளம்பினா. அப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவனை செத்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்காரு இவங்களோட பாஸ் ஆன மிஸ்டர் நோபடி. அப்படி செத்த மாதிரி நடிச்சுட்டு அங்கிருந்து இவன் ஊரை காலி பண்றப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு விஷயத்த பாத்துருக்கான். இவன் கூட ஒரு சைனீஸ் பொண்ணு இருக்கால, அவ பேரு எல்லி. அவளோட அப்பா அம்மா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரிஸ்ங்கிற அந்த டிவைஸ். அது தீய சக்தி கையில கிடைச்சினா இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்து வந்துருங்கிறதுக்காக அந்த டிவைஸ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அந்த டிவைஸ செயல்படுத்தக்கூடிய சாவியா அவங்க பொண்ணோட டிஎன்ஏவை வச்சிருக்காங்க. அவங்க டோக்கியோல இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கார்ல ஏறப்போ இவங்களோட பொண்ணு மட்டும் ரெயின் கோட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அந்த கேப்ல அவங்க ஏறின அந்த காருக்கு பாம் வச்சு இந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த பொண்ணையும் கொல்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதை பார்த்த ஹான் அந்த பொண்ணை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி இவனோட பாதுகாப்புலயே வளர்த்திருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க செக்யூரிட்டி அலாரம் அடிக்கி என்னன்னு பார்த்தனா நம்ம வில்லன் ஓட்டோ ஒரு கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு துப்பாக்கியும் கையுமா உள்ள வந்துடுறான். இவங்க லாக்அப் பண்ணி வச்சிருந்த ஜான்சினை அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த டிவைஸ்க்கு கீயான இந்த சைனா பொண்ணையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஜான்சினா நம்ம மொட்டையனுக்கு ஒரு உண்மையை சொல்றான். இவங்க அப்பா செத்ததுக்கு இவன் தான் காரணம்னு நம்ம மொட்டையை நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க ஐயா அந்த காலத்துல ஏகப்பட்ட கடன்ல இருந்திருக்காங்க, அதனால ரேஸ் ட்ராக்ல சாவத மாதிரி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐயா பிளான் போட்டு இவனை கார்ல லைட்டா குளறுபடி பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா இவன் பண்ண குளறுபடியில அந்த காரே வெடிச்சு உண்மையாவே செத்துட்டாரு. இதை நான் வேனுக்குனே பண்ணல அப்படின்னு மொட்டைன்ட சொல்றான். ஆனாலும் நீ என்ன நினைச்சாலும் இப்ப எனக்கு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வில்ல இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அங்க ஒரு பத்து பேரை விட்டுட்டு போயிருக்கான். வில்லனோட டீம் கிளம்பவும் இவங்க சடார்னு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை ஆன் பண்றாங்க. இவங்களை கொள்றதுக்காக இருந்த அந்த பத்து பேர் துப்பாக்கியும் அந்த மேக்னெட்ல ஒட்டிக்குது. அந்த கேப்ல நம்ம டீம் எல்லாருமே அந்த குகையிலிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ வில்லன் ஓட்டோக்கு அவனுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட் ஆரிஸ்குள்ள அந்த டிவைஸ் கையில கிடைச்சிச்சு. அதை செயல்படுத்தக்கூடிய அதுக்கு கீயான அந்த பொண்ணும் கையில கிடைச்சா. சோ ஒரு ராக்கெட் மூலமா சேட்டலைட் ஒன்று விண்வெளிக்கு லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட் கூட இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டேன்னா உலகத்துல உள்ள எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்ல சேட்டலைட்டை அனுப்பி விட்டுருதாங்க. இவங்களோட பிளானை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டீம் இந்த கொடூரமான சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த ஒரே வழிதான் இருக்கு. அது என்னடானா விண்வெளியில இருக்கிற அந்த சேட்டலைட்டை நேரா போய் அடிச்சு நொறுக்கணும். கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் நம்ம ஆளுங்க அந்த காருக்கு பின்னாடி ராக்கெட் இன்ஜின் வச்சு ஒரு கார் பார்த்தோமே அந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம புக்கர்ட்டையும் அவனோட ஃப்ரெண்டும் உள்ள உட்காந்துக்கிறாங்க. ஸ்பேஸ் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ராக்கெட்டு காரை ஒரு ஜெட்டு மேல வச்சுக்கிட்டு அந்த மூணு மெக்கானிக்களும் வானத்துல ஃபிளைட்டை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சைனீஸ் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டீம் களத்துல இறங்குது. வில்ல குண்டு துளைக்காத ஒரு பெரிய வண்டியில அந்த சைனீஸ் பொண்ணையும் அந்த டிவைஸையும் வச்சுக்கிட்டு செக்யூரிட்டிக்கு ரெண்டு துப்பாக்கி ஏந்திய காரையும் வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த புல்லட் ப்ரூஃப் வண்டிக்குள்ள நம்ம ஜான்சினா இந்த ஆரிஸ் டிவைஸை அந்த பொண்ணை வச்சு ஆக்டிவேட் பண்ணிடுறான். களத்துல இறங்கின நம்ம டீம் சாதாரண காரை வச்சு களத்துல இறங்கல, எல்லா கார்லயும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட் ரெண்டு ரெண்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே சூப்பர் பவர் உள்ள கார் மாதிரி ஆயிட்டு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டையும் காரையும் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணி அந்த சைனீஸ் பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. சரி அவ எக்கேடு கெட்டு போதா, நமக்கு தான் டிவைஸ் ஒர்க் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை சேட்டலைட் கூட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ மேலே ஏதோ ஆண்டனால பிரச்சனை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினாவை வில்லன் வண்டிக்கு மேலே அனுப்பி விடுறான். மேலே போன ஜான்சினாக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. என்னன்னு பார்த்தா வில்லன் கூட ஒரு மாட்டு பய ஒருத்தன் சுத்துவானே, அவன் நம்ம ஜான்சினாவை அடிச்சு கொள்ள வரான். இல்லை என்னதான் நடக்கு அப்படின்னு பார்த்தனா வில்லன் ஓட்டோ சைஃபர் கூட அவ கூண்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருந்தானே, அவன் இப்போ சைஃபர் கூட கூட்டு சேர்ந்துட்டான். ஜான்சினாவோட உதவி இனிமேல் இவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கறனால ஜான்சினாவை முடிச்சு கட்ட பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம புக்கட்டி கார்ல ராக்கெட் இன்ஜினை மாட்டிக்கிட்டு விண்வெளிக்கே போயிட்டானுவ. அந்த புல்லட் ப்ரூஃப் வண்டி மேல ஜான்சினாக்கும் மாட்டு பயலுக்கும் பயங்கரமா சண்டை நடக்க அந்த புல்லட் ப்ரூஃப் வண்டியை கவுத்துறதுக்காக நம்ம மொட்டையன் லெட்டின்னு எல்லாருமே பின்னாடி கார்ல துரத்திட்டு போவ. கடைசியா அந்த மாட்டு பய நம்ம ஜான்சினாவை வண்டி மேல இருந்து தூக்கி வீசிடுறான். அக்கா மியா அவனை கரெக்டா கேட்ச் பண்ணி அவனை அங்க இருந்து தப்பிக்க விட்டுறா. ஜான்சினாவும் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துட்டு ஓடிடுறான். இப்போ நம்ம மொட்டையனும் லெட்டியும் அந்த இரும்பு வாகனத்தை கவுத்தரலாம்னு சொல்லிட்டு அதோட டயர் முன்னாடி போய் ரெண்டு காரை வச்சு நசுக்கலாம்னு பாக்காங்க. ஆனா லெட்டியால முன்னாடி வரமில்ல. கவலைப்படாதீங்கன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினா அங்கிருந்து கார்ல திறப்பா வந்து நிக்கான். மொட்டை ஒரு சைடு ஜான்சினா ஒரு சைடு ரெண்டு சைடும் அண்ணன் தம்பியும் சேர்ந்து ரெண்டு காரை வச்சு மேக்னெட் ஆக்டிவேட் பண்ணி அந்த இரும்பு வாகனத்து டயரை பிடிச்சி நசுக்க அந்த புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் தலகுப்புற கீழே உழுது. விண்வெளியில நம்ம புக்கர்ட்டையும் ஃப்ரெண்டும் கார்ல உள்ள எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு அந்த சேட்டலைட்டை செயலுக்கு வச்சலாம்னு பாக்காங்க. ஆனா ஸ்பேஸுக்கு போனனால அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேலை செய்ய மாட்டேங்குது. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உள்ள ராக்கெட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நேரா அந்த காரை கொண்டு போயிட்டு சேட்டலைட்ல இடிச்சு சுக்குநூறா உடைச்சிடுறாங்க.
போறாங்க. அவ்வளவுதான், ஓட்டோட பிளான் ஓட்டை ஆயிட்டு. இங்க தலகுப்புல விழுந்த அந்த புல்லட் ப்ரூஃப் வண்டி தரையில தேய்ச்சிக்கிட்டே மலையில இருந்து கீழே சரிஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம மொட்டைய அந்த வண்டி மேல தாவி அந்த வண்டிக்குள்ள பூந்து இந்த டிவைஸ யார் கைக்கும் கிடைக்காத மாதிரி அழிச்சலான்னு உள்ள போறான். இவங்களோட பிளான் இப்படி வேஸ்டா போயிட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல சைஃபர் ஒரு பெரிய ஜெட் பிளேனை கொண்டு வந்து நம்ம மொட்டையனை அந்த வண்டியோட சேர்த்து அடிச்சு நுழைக்கலான்னு பாக்க. மலையில இருந்து கீழே சரிஞ்ச வண்டிய எப்படியோ மொட்டையன் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஓட்டிட்டு இருக்கான். அப்ப எதிர்த்தாப்புல வந்த ஜெட்டு ரெண்டு அணுகுண்ட அனுப்பி இந்த வண்டிய தாக்குது. அப்ப மொட்டையன் கரெக்டா ஸ்டியரிங் ஒரு ஆங்கிள் திருப்பி அந்த வண்டியில இருந்து இவன் குதிக்கவும் கரெக்டா எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்த ஜெட் பிளேனை இந்த வண்டி பறந்து போய் அடிச்சு நொறுக்கிது. வில்லி ஜெட்டுக்குள்ள இருந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம நினைச்சோம். பார்த்தா அவ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஜெட்டை ட்ரோன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிருக்கா. ஆக மொத்தம் சதி திட்டத்தை முறியடிச்சாச்சு. வில்லன் ஓட்டோ செத்துட்டான். சேட்டலைட் காலி. சேட்டலைட்டை காலி பண்ண நம்ம ஆளுங்களான அந்த புக்கர்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் விண்வெளியில இருந்த வேற நாட்டு விண்வெளி வீரர்கள் அவங்கள பூமிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஃபைனலா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9th பார்ட்லயும் ஒன்ஸ் அகெயின் உலகத்தை காப்பாத்திட்டானுங்க. நம்ம மொட்டையன் உண்மையிலே மரணம் இல்ல மொட்டையன்தாவே. வழக்கம் போல எல்லாரும் டீமா உட்காந்து நம்ம மொட்டையனோட வீட்டுல கறி செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு உட்காந்து இருக்காங்க. அப்போ அங்க ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பால் வாக்கரோட கார். அந்த சர்ப்ரைஸோட படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க, அண்ட் மறக்காம நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.